அனைவருக்கும் வணக்கம். நான் பிதுசன். இவர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் போய் ஷோ பேன் சொன்னா கூட நாங்கள் நினைக்கிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். தம்பி வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. உண்மையில சந்தோஷம் உங்களை பார்த்தது. எனக்கு சந்தோஷம் தான். உண்மையில சந்தோஷம் தான். இவனை இப்ப இல்லைன்னா பந்தையிலிருந்து பார்த்துக்கொண்டா இருக்கேன். இங்க யாழ்ப்பாணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆகுது. முதலாம் தேதி வந்து நாங்கள் பன்னெண்டு நாளாகவே இவனை தெரியும். எனக்கு தெரியும். எனக்கு இந்த வேற தெரியும். அப்போ நாங்கள் இன்றைக்கு புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்துருக்காங்க. சிக்கன் கடை உண்டு. அப்போ நாங்கள் அங்கே கொண்டு சிக்கன் பாபிக்யூ பாபிக்யூ சிக்கன் அப்படி அதையும் ஒரு கடையை சாப்பிட்டு மறுத்து உங்களோட சும்மா கொஞ்சம் கலந்துரையாடி எழுப்பமனு சொல்லி வந்திருக்கேன். நாங்கள் வருவீங்களா சாப்பிடல. இல்லாது இப்போ என்ன மூத்த பார்த்தாலும் மூடம் பார்த்தாலும் விலங்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி. இப்போ டயட் இருக்கேன். அதே நான் டயட் இருக்கேன்டா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். உங்களோட முறையில சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்லுங்க முன்கட்டது சொல்லுங்க. ஓகே மக்களே, யாராவது நம்ம சேனல்ல வந்து முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் விதிசம் போற வீடியோல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோல போலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க கடைக்கு வந்துட்டோம். கடையில பேரை பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஃப் கிரில் சிக்கன் சொல்லி இருக்குது. சரி, இந்த கடையில நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த அண்ணாக்கள் ஏதாச்சும் பர்க் பண்ணி கொண்டு போயிருக்கேன். நாங்கள் அதையும் காட்டுறோம். வாங்க உள்ளே போய் பார்க்குறோம். மக்கள் இப்போ ஒய்ஷோ ஃபேன்ஸ் நாங்கள் போட்டி கொண்டு நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம். கடைக்கு வந்து அந்த அண்ணாவெல்லாம் கேட்டு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னவர். சரி, நீங்கள் முதல்ல சாப்பிட்ருக்கீங்களா? குழம்புல சாப்பிட்றீங்களா? குழம்புல வந்து புதுக்கடையில் இல்லைடா. குழம்புல வந்து புதுக்கடையில் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா தெரிந்தா என்ன என்ன இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு. அதே மாதிரியே நாங்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் உலா வந்து சாப்பிட நினைப்பீங்கள். அப்படி எனக்கு இல்லை. கண்டிப்பாக இப்போ தம்பி என்ன சொல்லுவாரா அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பாபிக்யூ சிக்கன் வந்து இப்போ 600 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய்க்கு இருக்கு. இப்போ வாங்க போறாரு சிக்கன். 1200 ரூபா. ஓகே, 1200 ரூபாட சிக்கன் வாங்க போறாரு தம்பி. அண்ணா வந்தபடியா கொஞ்சம் இல்ல நான் சாப்பிட மாட்டேன் தம்பி. நான் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் டயட் இருக்கு அப்படின்னு சொல்லி. தம்பி அங்க சாப்பிடுறாங்க. இப்ப நான் வந்து ஒரு சாப்பிட்டு பாத்துட்டு நான் வந்து ஆரம்பத்தில் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கா. ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமா டேஸ்டா இருக்கும். இங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னா வந்து கட்டாயம் சொல்றேன். அது மட்டும் இல்ல, தம்பி வந்து வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு பாபிக்யூ சிக்கன் சாப்பிடுது இல்லையா? தானே வந்து சாப்பிட போறானா? சாப்பிடு தம்பி, நீதான் கட்டாயம் வந்து ரிவ்யூ சொல்லணும். சரி, நாங்க இப்ப போய் டேஸ்ட் பண்ணுவோம். அண்ணா தான் பாபிக்யூ செஞ்சு கொண்டிருக்காரு. அண்ணா அண்ணா முடிஞ்சதா? செஞ்சு முடிஞ்சதா? ரெடி ஆயிட்டுதா? அப்புறம் இங்க பாருங்க என்ன மாதிரி ரெடி ஆகி கொண்டிருக்கேன்னு பாருங்க. இப்படி வடிவா இருக்கு. என்னென்ன கொஞ்சமே இருக்கும். ஒரு நாளைக்கு தானே ஆசையை நிறைவேற்றி விடுவோம். படியா சாப்பிட்டு நீங்க வந்து சாப்பிடுவோம். சரியாக சாப்பிடாதான் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்.
உடம்பு போறவங்க உடம்பு கொஞ்சம் அவ்வளோ ஆனால் இந்த இதுன்னு இருக்கு என்ன சிக்கனில் வந்து புரதம் இருக்கு, அடுத்து வந்து இது வந்து என்ன சொல்றது நெருப்பில் போட்டு வேக வச்சு தரதா அப்போ என்ன தன்மையெல்லாம் இருக்கிறதா நான் நல்லா பண்ணி சொல்லுவாங்க அது அதுக்காக கூட சாப்பிடணும் கொஞ்சம் சாப்பிடலாம் சாப்பிடுவோம் தனியாக சாப்பிடலாம் அப்படிங்கிறது நல்லா வெந்துருக்கு உப்பு இதெல்லாம் வந்து கணக்காக போட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் ரெண்டு வாங்க தேசி புளி இல்லாமல் முட்டை சாப்பிட்றது ஓ அது புளிஞ்சு விடும் தேசி புளி வந்து புளி சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு அனுபவம் இருக்கு தான் சாப்பிட்றேன் அப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களே நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் லைட்டாக புளிஞ்சுட்டோம் சரி அதுக்கப்புறம் இந்த இதில் டேஸ்ட் பண்ணுவோம் இது வந்து கொச்சிக்காய் சம்பல் ஏன்னா செத்தல் பிள்ளைவாய் சம்பல் கட்டச்சம் கொடுத்துருவாங்க நல்லா இருக்கும் மைனஸ் ரோடு வரும் அனுசன் வாய் ஊறுது எனக்கா கட்டச்சம்பளோட மைனஸ் நல்லா இருக்கும் முதல் முறையாக கை வைக்கப்படுறேன் நல்லா வெந்து நல்ல சொப்பா நல்ல மணியா இருக்கு சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து அனுசரிச்சு சும்மா சாப்பிடுவோம் சும்மா சாப்பிடுவோம் கோழி கழுத்து கோழி கழுத்து கொஞ்சம் சாப்பிடும் அப்படி நான் இப்ப நீங்க முதல் முதல்ல சாப்பிடுறீங்க சத்தம் சாப்பிட எப்படி நல்லா இருக்கா வரலவில் இருக்கேன் அதானே முதலே சொன்னாங்கல்ல ஒரு நாளைக்கு ஆசிரியர் எடுத்துறதானே வேணுமா இப்ப மக்கள் என்ன கேக்குறாங்க கேள்வி போட்டேன் ஏன் காசு உள்ள காசு வாங்குறாங்க உள்ள வாத்து என்னன்னு தெரியும் நான் மேலே போனானே நீங்க பாரன்னு சொன்னீங்க அப்ப இதைய ஒரு புலியோட எடுக்கணும்னு இப்ப நம்மள அப்படியே
எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, இல்ல பிறந்தாலும் சொல்லு பொடியலோட நிறையக்குல பொடியெல்லாம் வேண்டி தருவாங்க எங்களுக்கு சாப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு தானே பெம்பளா சாப்பிட முடிப்பேன். சரி போறேன்னு சொல்றது பிடிப்போமா வீடியோ. ஓகே நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். நல்ல சந்தோஷம் தான் சாப்பிடுறது. உண்மையிலே அனுப்பின உடனே சாப்பிடவும் விட மாட்டாரு. நான் வந்து அதோட கொஞ்சமா சாப்பிடறது போட்டு சாப்பிடுங்களா சந்தோஷம் சாப்பிட்றது கொஞ்சமா தான் சாப்பிடுங்க. உண்மைக்குமே வேற லெவல்ல இருக்குது கண்டிப்பா. தம்பியில வீடியோ வந்து நல்லா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு முடிஞ்சு ஆதரவு கொடுங்க. முயற்சி செய்து போறோம். தம்பிக்கு எத்தனை வயசு? எனக்கு 17 வயசு. 17 வயசுல ஒரு சிறந்த ஒரு முயற்சி. நானும் 17 வயசு தான் ரேடியோ கொடுப்போம் ஃபீல்டில் இப்படி வந்திருக்கான். நானே தான் வந்திருக்கேன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக. உடம்பு புரியும். நான் சொல்கிற விஷயம் ஏதாவது தொடர்ந்து செய். நான் புரியும். சரி இதோட இந்த வீடு நான் முடிச்சுக்கொள்ளும். உங்களுக்கு தென்னக்காரன் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எனக்கு பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்களும் ஒரு ஸ்டைல சொல்லிடுங்க. அதான் சொல்லுங்க. ஓகே மக்களே, ஏதோ ஒரு வகையில் இந்த காவலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுறேன். நிறைய விஷயங்களை வந்து காட்டியிருந்தோம். பாபிக்கு வச்சுக்கன் எப்படி இருக்கு, அதே மாதிரி மணிப்புக்காக விரும்புகிறோம், இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதை வந்து யாருக்கும் கொடுத்து உதவி பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களுடைய ஆசைக்காகல தம்பிரிய ஆசைக்காக சாப்பிட்ருந்தோம். ஓகே, யாராவது நம்மளுடைய சேனலை வந்து முதல்ல பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு கண்டு உங்களுக்கு சந்திக்கும் வரை விடை பெற்று செல்லு. நாங்கள் இது சார் கைலர் என்ன நம்ம குழம்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷா. பாய்.